இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில ரெண்டு மாஸ் ஹீரோஸ் அப்படின்னு சொன்னோடனே நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரக்கூடிய இரண்டு நபர்கள் யாரு அப்படின்னா, தல தளபதி இவங்க ரெண்டு பேரும் தான். இவங்க ரெண்டு பேருடைய படங்கள் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னா ரசிகர்களுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாவே இருக்கும். அதே மாதிரி தியேட்டர்ஸ் எல்லாமே திருவிழாவே மாறிடும். அப்படி பயங்கரமா சூப்பர் டூப்பரா செலிப்ரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு படத்தையுமே. அதே மாதிரி இவங்க ரெண்டு பேருடைய கரண்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்னா, தளபதியினுடைய சர்க்கார் தல உடைய விசுவாசம், தளபதி தெரிஞ்ச விஷயம். பட் இப்போ ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்க ரிலீஸ் டேட்ல. சர்க்கார் படத்தை நவம்பர் 2nd ஃப்ரைடே ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற அனௌன்ஸ்மெண்ட் கிடைச்சிருக்கு. இந்த ரிலீஸ் டேட் குறித்து தளபதியிட்ட கேட்டபோது தளபதி என்ன சொன்னார் அப்படின்னா, நானா இருக்கட்டும் ரசிகரா இருக்கட்டும் ரெண்டு பேரும் தீபாவளிக்கு ரிலீஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தோம். என்னுடைய ஃபேன்ஸ் முழுக்க முழுக்க தீபாவளிக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சர்க்கார் படத்தை பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கருத்து தெரிவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு தகவலும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. பட் நவம்பர் 2nd ஃப்ரைடே ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா, அன்னைக்கு ஃப்ரைடேல இருந்து சாட்டர்டேவா இருக்கட்டும் சண்டே அந்த வீக்கெண்ட், டியூஸ்டே தீபாவளி, தீபாவளிக்கு அப்புறமும் லீவ்ஸ் தான். ரெண்டு வாரம் சர்க்கார் ஓவரால தியேட்டர்ஸ் ஃபுல்லா கவர்ந்து வெற்றிகரமா ஓடும், வசூல் ரீதியாவும் ஒரு பெரிய வசூல் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷன் டீம் நினைச்சு நவம்பர் 2nd ரிலீஸ் பண்ணா சரியா வரும் அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. பட் இந்த ரெண்டு வாரம் தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லா தியேட்டர் ஃபுல்லா ஓடுச்சு அப்படின்னா நிச்சயமா பிளாக் பஸ்டர் வசூல் ரீதியாகவும் ஹிட் ஆகும். அதே மாதிரி இதைத்தான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் எதிர்பார்க்குறாங்க. செகண்ட் ரிலீஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கும் நல்ல கலெக்ஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் கருத்துக்கள் பதிவு பண்ணியிருக்காங்களா. பட் அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ தெரிய வரும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் டீம் சொன்னால் மட்டும் தான் தெரிய வரும். பட் சென்சாருக்கு படம் போனதுக்கப்புறம் சென்சாரில் என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அப்படின்றதையும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம், ரிலீஸ் டேட்டுக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். பட் வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன அப்டேட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணால் கீழே கமெண்ட் பாக்ஸ் உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கலக்கல் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.